நாடு தடவிய ஊரடங்கிலிருந்து நோய் தொற்று இல்லாத பகுதிகளில் மட்டும் சில சேவைகளுக்கு இன்று முதல் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது வேளாண் சாகுபடி தொடர்பான அனைத்து பணிகளும் அனுமதிக்கப்பட்டுள்ளது விளை நிலங்களிலும் தோட்டங்களிலும் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் இன்று முதல் பணிபுரியலாம் அதேபோல் அறுவடை பணிகள் விளைபொருட்களை சந்தை மற்றும் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு செல்லுதல் குறைந்தபட்ச ஆதார விலையை அரசு கொள்முதல் நிலையங்களில் விநியோகித்தல் உள்ளிட்ட பணிகள் அனுமதிக்கப்படும் வேளாண் விளைபொருள் சந்தை நிலையங்களில் கொள்முதல் மற்றும் விற்பனை அனுமதிக்கப்படும் என்றும் விவசாய பணிக்கு தேவையான உரம் விதை பூச்சிக்கொல்லி உள்ளிட்ட இடுபொருட்கள் விற்பனைக் கடைகள் செயல்பட அனுமதிக்கப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது இதேபோல் இறால் பண்ணைகள் மீன் வளர்ப்பு பண்ணைகள் செயல்படவும் அவற்றில் ஊழியர்கள் சமூக இடைவெளியுடன் பணிபுரியவும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தேயிலை காப்பி ரப்பர் தோட்டங்களில் வழக்கமான அளவில் இல்லாமல் ஐம்பது சதவீத தொழிலாளர்களுடன் பணிகளை மேற்கொள்ளலாம் கால்நடை துறையை பொறுத்தவரை பால் கொள்முதல் பதப்படுத்துதல் விநியோகம் மற்றும் விற்பனைக்கு தடையில்லை என்று அரசு அறிவித்துள்ளது கோழிப்பண்ணைகள் மற்றும் இதர கால்நடை பண்ணைகள் செயல்படவும் அவற்றுக்கான தீவன உற்பத்தி ஆலைகள் செயல்படவும் அரசு அனுமதி அளித்துள்ளது ஊரடங்கு உத்தரவால் வேளாண் மற்றும் அது தொடர்புடைய பணிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அரசு இந்த நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்